அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 வகுப்பு 2 பாடம் கலப்பு எண்கள். இதில் உள்ள பயிற்சி 2.6 அல்லது எக்ஸசைஸ் 2.6. இதில் உள்ள 2வது கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்கு பயிற்சி 2.6. இதில் உள்ள 2வது கணக்கு பாருங்கள். z=x+iy என்ற ஏதேனும் ஒரு கலப்பெண் இமேஜினரி ஆஃப் 2z+1/iz+1=0 எனுமாறு அமைந்தால் இசட்டின் நியமபாதை 2x2+2y2+x-2y=0 என காட்டுக. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இமேஜினரி ஆஃப் அப்படிங்கிற இந்த டேமோட கற்பனை பகுதி வந்துட்டு 0 இருந்துச்சுன்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா இசட்டு இதோட நியமபாதை வந்து இதுதான் அப்படின்னு நம்ம வந்து நிரூபிக்கணும். ஓகேவா? கணக்கில் கொடுத்துருக்கதை எழுதியிருக்கேன். இங்கே என்னென்னா, நம்மளுக்கு வந்துட்டு இமேஜினரி ஆஃப் 2z+1/iz+1=0 எப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இசட்டுங்கிறது என்ன அப்படின்னா x+iy தான். ஓகேவா? இப்படி இருக்கும்போதில் நம்மளுக்கு வந்துட்டு இசட்டோட நியமபாதை என்னவாக இருக்கும் அப்படின்னா 2x2+2y2+x-2y=0 இப்படின்னு நம்ம வந்துட்டு காட்டணும், அதாவது நிரூபிக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே உள்ள இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி இதில் ஐ உள்ள பகுதி, அதாவது இமேஜினரின் தானே சொல்லியிருக்காங்க, அப்படின்னா கற்பனை பகுதி. ஓகேவா? கற்பனை பகுதியை மட்டும் எடுத்து அது வந்துட்டு 0 வச்சுக்க போகிறோம். வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு நியமபாதை கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2z+1/iz+1 இதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இசட்டுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோன்னா x+iy அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x+iy+1 இங்கே இசட்டுக்கு பதிலாக x+iy அப்படின்னு போட போகிறோம். அப்போ i×x+iy+1 அப்படின்னு கிடைக்குதா? இந்த 2 வந்துட்டு உள்ளே கொண்டு போய் பெருக்கி எழுத போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 2×x. அடுத்து 2 iy பெருக்கணும்னா +i×2y. அடுத்து +1 வந்து அப்படியே எழுதிக்கிறோம் பை. அதே மாதிரி ஐயை உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்னது i×i வந்துட்டு -1. அப்போ -1 போட்டுக்கிறோம். இங்கே ஒரு ஒய் இருக்கு, அப்போ ஒய் +1 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஐ இருக்கிறது வந்துட்டு கற்பனை பகுதி, ஐ இல்லாதது மெய்ப்பகுதி. ஓகேவா? இதை வந்துட்டு ரெண்டையும் நம்ம தனித்தனியாக எழுத போகிறோம். அப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ளதை அப்படியே எழுதிக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x+i×2y+1/ இப்போ இதை தனியாக எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வருது, ix எழுதிக்கிறோம். இங்கே -y+1 இருக்கா, மைனஸை வந்து காமனாக வெளியே எடுக்கிறோம். அப்போ எடுத்தோன்னா மைனஸ் எடுத்துட்டோன்னா ஒய், இங்கே மைனஸ் எடுத்தோன்னா -1. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இணைக்கலப்பெண் எடுத்து பெருக்கி வகுக்க போகிறோம். ஓகேவா? இணைக்கலப்பெண் இதுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ ப்ளஸ் வரும். ஓகேவா? அவ்வளோதான். அப்போ ix+y-1/ix+y-1. ஓகேவா? இதுதான் வந்து இணைக்கலப்பெண். இதால் பெருக்கி வகுக்கணும். அப்படி வகுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைச்ச மாதிரி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பெருக்க போகிறோம். இப்போ 2x வந்துட்டு மொதல் இந்த 3 கூடையும் பெருக்கணும். அதாவது இங்கே என்ன இருக்குன்னா, இந்த ப்ளஸ் இருக்கனால இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை. ஓகேவா? அப்படியே வந்துட்டு பெருக்கிடலாம். 2x ஐயும் ix பெருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்னதுன்னா, i×2x பெருக்கணும்னா x2. ஓகேவா? அடுத்து 2x ஒய்யையும் பெருக்கிறோம். அப்போ என்னது, +2x×y. 2x -1 பெருக்கணும்னா -2x. ஓகேவா? அடுத்து i×2y இதை வச்சு இந்த 3 பெருக்க போகிறோம். அப்போ என்னது, i×2y i×x பெருக்கணும்னா i×i முதல் என்னாகும், -1 ஆயிரும். அப்போ மைனஸ் போட்டுக்கலாம். இங்கே 2y இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ 2xy. ஓகேவா? அடுத்து இதை வச்சு ஒய்யை மட்டும் பெருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், i×2y2 வரும். ஓகேவா? ப்ளஸ் போட்டுக்கோங்க, i×2y2. அடுத்து
ஐ இன்ட்டு ரெண்டு ஒய்யையும் மைனஸ் ஒன்னையும் பெருக்கணும்னா மைனஸ் ஐ இன்ட்டு ரெண்டு ஒய்னு கிடைக்கும். ஒன்றை வச்சு நம்ம இந்த மூணுதையும் பெருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இந்த இது அப்படியே தான் வரும். அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம், ப்ளஸ் ஐஎக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன்று. ஓகேவா? அடுத்து பைல இங்கே என்னன்னு பாருங்கள், இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ மைனஸ் பின்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபார்முலா என்னது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பிக்கு என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு இங்கே ஏ என்னது, ஐஎக்ஸ், ஐஎக்ஸ் இந்த ஹோல் ஸ்கொயர், அது வந்து ஏ ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் பி ஸ்கொயரா, அப்படிங்கிறது என்னது, ஒய் மைனஸ் ஒன்று. அப்போ ஒய் மைனஸ் ஒன்னுது ஹோல் ஸ்கொயர், இதான் வந்து பி ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கற்பனை பகுதி மெய்ப்பகுதி இதை வந்து தனித்தனியாக எழுதிக்க போகிறோம். அதாவது இங்கே மெய்ப்பகுதியை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க தனியாக. என்னன்னு பாருங்கள், இது வந்து கற்பனை ஐ இருக்கிறது, இங்கே மெய்ப்பகுதி வந்து ரெண்டு எக்ஸ் ஒய் மெய்ப்பகுதி தானே, அப்போ அதை எழுதிக்கிறோம் ரெண்டு எக்ஸ் ஒய். அடுத்து பாருங்கள் மைனஸ் ரெண்டு எக்ஸ், அடுத்து மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஒய். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒன்று. ஓகேவா? அடுத்து ஐ இருக்கிறத வந்து தனியாக எழுத போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் போட்டு ஐயை வந்து முத பொதுவாக வெளியே எடுத்துக்கிறோம். அடுத்து ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து ஐ இருக்கிறது எதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது, ஐயை நம்ம பொதுவாக எடுத்துட்டோமா, அப்போ ரெண்டு ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் ரெண்டு ஒய் ஸ்கொயர். அடுத்து இங்கே பாருங்கள் மைனஸ் ரெண்டு ஒய். அதே மாதிரி இங்கேயும் ஐ எடுத்துடுறோம், அப்போ எக்ஸ் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு ஐ இருக்கிற பகுதி பை. இதை இப்போ வந்து பெருக்கி எழுத போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஐயை வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னது, மைனஸ் ஒன்று. எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் போட்டுக்கிறோம், ஒய் மைனஸ் ஒன்று தான் ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். இங்கே ஏங்கிறது என்னென்னா ஒய், அப்போ ஒய் ஸ்கொயர். இதை வந்து இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கணும். அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயரா, அப்படிங்கிறது என்னது, ஒன்று. அப்போ ஒன்று ஸ்கொயர் ஒன்று, மைனஸ் டூ ஏபி. டூங்கிறது ரெண்டு போட்டுக்கிறோம், ஏங்கிறது ஒய், அப்போ ஒய், பிங்கிறது ஒன்று. ஸோ போட தேவையில்லை. ஓகேவா? இவ்வளோதான். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா, ரெண்டு இசட் ப்ளஸ் ஒன்று பை ஐ இசட் ப்ளஸ் ஒன்று, இதை கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இமேஜினரி ஆஃப், அதாவது இமேஜினரி பார்ட்டுங்கிறது ஐ உள்ள பகுதி, அதாவது கற்பனை பகுதி. கற்பனை பகுதி ஆஃப் என்னது, ரெண்டு இசட் ப்ளஸ் ஒன்று பை ஐ இசட் ப்ளஸ் ஒன்று, இது வந்து ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கணக்கில். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஐ உள்ளது இது, அப்போ இந்த பகுதி வந்துட்டு இது, இதுக்கு வந்துட்டு இந்த இதை எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ். இது அப்புறம் பையில் வந்துட்டு இது இருக்குமா, இதுக்கு கீழே இந்த பையில் இருக்கிறது வந்துட்டு இதுக்கும் போது இதுக்கும் போது. ஓகேவா? அப்போ பை போட்டு இதை எழுதுறோம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே மைனஸ் இதாச்சுன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர், மைனஸ் உள்ளே பெருக்கணும்னா மைனஸ் ஒன்று, திரும்ப இங்கே மைனஸை பெருக்கணும்னா ப்ளஸ் ரெண்டு ஒய். ஓகேவா? ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது இமேஜினரி பார்ட்டை மட்டும் நம்ம வந்துட்டு எடுத்து ஜீரோ கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ கீழே உள்ளதை வந்துட்டு வகுத்தலில் இருக்குது, இங்கிட்டு போகும்போது பெருக்கலில் போகும். ஜீரோவால் எதை பெருக்கினாலும் ஜீரோ தான். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், இது இந்த டேம் மட்டும்தான் இருக்கும், அதாவது மேலே உள்ளது மட்டும்தான் இருக்கும், ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிரும். ஓகேவா? அதாவது இதுதான் வந்துட்டு இசட்டோட நியம பாதை. ஓகேவா? இதை தான் வந்துட்டு நம்மளுக்கு நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க, நம்ம நிரூபிச்சிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.